Good morning, students. Now we are going to learn about Unit 10. First unit in chemistry, matter around us. Come to introduction part. What is matter? Matter is everything around us. Matter na na. Matter is everything around us. Matter has two properties. Matter ku rendu property irukkanum. Or matter nu sollanumna adukku rendu properties irukkanum. Adu enna dhana? Onnu mass, innonu which occupies some space. Adu vandu konja inna paarenga indha vegetables idu vandu konja idatha adaikudhilla. It occupies some space and it has mass. Humans occupy some space and they have some mass. Here all this object has mass and it occupies some space. So for example, இங்க கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. Air we breathe. Air, food, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் ஒரு மேட்டர் தான். Pen we write. Then clouds, stones, plants, animals, a drop of water or a grain of sand, everything is matter. Okay, so matter has two properties, mass and which occupies some space. So the next one, classification of matter. Here on flow chart given, matter classified into two types, pure substance, impure substance, or mixture nale mixing of two or more substances. Then elements, compound. Pure substance classified into two, elements, compounds. Elements means cannot be broken into simpler, adha simplest, adha idhukku mela simpler ah aaga mudiyadhu. Compound ana two or more elements combine and gives compound. For example, element ku copper, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இதுக்கு ஒரு பீரியாடிக் டேபிளில் பாருங்கள். இது அவங்களோட பீரியாடிக் டேபிள் கிவன் பேஜ் நம்பர் 142. பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நிறைய பாருங்கள். ஹைட்ரஜன் மேலே ஒன்றுன்னு இருக்கா, இது வந்து அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன். அடுத்தது ரெண்டு வந்து இன்னும் இருக்குது, ரெண்டு ஹீலியம். அடுத்து மூன்று லித்தியம், பெரிலியம், சோடியம், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இதுக்கு கீழே பேர் இருக்குது. இது எல்லாமே என்னதான் எலமெண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ்னால் என்ன? காம்பவுண்ட்ஸ்னால் கேன் பி ப்ரோக்கன் இன்ட்டு எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர். வாட்டரோட ஃபார்ம்லாம் என்ன? H2O. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் இந்த வாட்டர். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்னதுன்னு இருக்குது எலமெண்ட்ஸ், அதாவது ரெண்டு எலமெண்ட்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது காம்பவுண்ட். இதோட ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நம்மளால் தனித்தனியாக பிரிக்க முடியும். கேன் பி ப்ரோக்கன். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன், ஹோமோஜீனியஸ், ஹெட்டிரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னால் என்ன? யூனிஃபார்ம் காம்போசிஷன். எக்ஸாம்பிள், சுகர், வாட்டர், ஆல்கஹால், மூணையும் சேர்த்துருக்கேன். வாட்டரில் சுகர் போட்டோன்னா அது நல்லா கரைஞ்சிடும் இல்லை, அதில் ஆல்கஹால் விட்டாலும் அதுவும் மிங்கில் ஆயிரும். இப்போது அந்த ஹோமோஜீனியஸ் லிக்விட் வந்து சும்மா வாட்டராக தான் இருக்கும், அதில் உள்ள சுகரையும் அந்த ஆல்கஹாலையும் தனித்தனியாக நம்மளால் பார்க்க முடியாது, தனித்தனியாக தெரியாது. அதனால் இது வந்து ஹோமோஜீனியஸ் யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம்னால் என்னென்னு பாருங்கள், சாண்ட், வாட்டர், ஆயில். இப்போ வாட்டரில் சாண்டை போட்டால் என்னாகும்? அடியில் தங்கிடும். ஆயில் மேலே தங்கும். ஸோ அதை நம்மளால் தனியாக பார்க்க முடியும். மேலே ஆயில் இருக்கிறதும் தெரியும், தண்ணி இருக்கு, தண்ணியும் தெரியும், வாட்டரும் தெரியும், மூணும் தனித்தனியாக நமக்கு தெரியும். அதனால் ஹெட்டிரோஜீனியஸ். அடுத்து எலமெண்ட்ஸ். வாட் இஸ் மீன் பை எலமெண்ட்ஸ்? எலமெண்ட்ஸ்னால் என்ன? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மியூசிக்கல் நோட்ஸ். ச ரி க ம ப த நி ச, இந்த சரிகமாக வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் மியூசிக் இல்லையா, அதே போல் இந்த எலமெண்ட்ஸ் தான் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ். ஓகே,
all material has these elements. Okay, for elements எத்தனை elements இருக்கு? Hydrogen, helium, lithium. நம்ம அந்த elements table ல பார்த்தோம் இல்லையா, 118 elements. Okay, then the next one, classification of elements. Element classified into three. Element எப்படி பிரிக்கலாம்னா, metal, metalloid, non-metal. Metal னா என்னது? Copper, chromium, gold, mercury. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது, இதெல்லாம் மெட்டல். ஸோ இந்த மெட்டல்ஸோட கேரக்டர் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கண்டக்ட் கரண்ட், கரண்ட்டாக கண்டக்ட் பண்ணும். மெட்டலாய்டு, மெட்டலாய்டு என்னென்னா, போரான், சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், இதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் நான் மெட்டல்னால் கார்பன், இந்த கேஸ், கேஸ் எலமெண்ட், கார்பன், ஆக்சிஜன், நியான், குளோரின், இதெல்லாம் நான் மெட்டல். மெட்டல் என்ன பண்ணும்? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். நான் மெட்டல் என்ன செய்யும்? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்போ மெட்டலாய்ட்ஸ் எப்படி இருக்கும், அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அதாவது செமி கண்டக்டர்னு சொல்லுவோம். அதாவது கரண்ட்டை கொஞ்சமாக கண்டக்ட் பண்ணும், கொஞ்சம் கண்டக்ட் பண்ணாது. ஓகே, தென் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்னா என்ன? வென் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் கம்பைன் கெமிக்கலி டு ஃபார்ம் ஏ நியூ சப்ஸ்டன்ஸ். இப்போ சுகருக்கு, கேன் சுகர்ஸ், கேன் சுகரோட ஃபார்ம்லாம் என்னென்னா, C12H22O11. அடுத்து ஒன் டேப்லெட் காலம் கிவன் ஃபார் எலமெண்ட் அண்ட் காம்போ. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்ட் காம்போன்ஸ். Made up only one kind of atom, made up more than one kind of atom. This one's the smallest particle that retains all its properties. The smallest particle that retains all its properties in the molecule. Cannot be broken down to smaller, can be broken down to smaller. Mixture. Mixture na enna? Theriyum illaya? Mixing of two or more substances. It contains two or more kinds of elements or compounds or both physically mixed together in any ratio. For example, example kuduthukanga, example pathingana nerku lemon juice is a mixture of sugar and water. Okay, ஒன்று போதும். இங்கே நிறைய மிக்சர் கொடுத்துருக்காங்க. பிளட்டு, மில்க்கு, மில்க் வந்து வெறும் தண்ணி கிடையாது, அதில் வாட்டர் இருக்குது, கால்சியம் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது, அதில் அதில் வந்து நிறைய மிக்ஸ், நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதே போல் பிளட்லேயும் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது, பிளட் டிஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, டூத் பேஸ்ட், பெயிண்ட், ஸ்மோக். ஸ்மோக் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, அது கொஞ்சம் அப்படி இதாக இருக்கும் இல்லையா. க்ளே, சாயில், சாயில் இஸ் ஏ மிக்சர். தென் மிக்சர், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்ட் காம்பவுண்ட். மிக்சர் எப்படி இருக்கும்? காம்பவுண்ட் இருக்கும். எப்படி இருக்கும்? Mixer, it contains two or more substance. Compound, it is a single substance. The constitution may be present in any proportion. In the proportion, it will be a definite proportion. Okay? For example, H2O. Or hydrogen, 2 will be, oxygen 1 will be. They show the properties of their constitution. They do not show the properties of the constituent element. The components may be separated easily by physical methods. The constitution can only be separated by one or more chemical reactions. The types of mixtures. Mixtures la rendu irukku, homogeneous, heterogeneous. Nama ikkave padichom illaya. ட்ரூ சொல்யூஷன் அலாய்ஸ். ஹோமோவில் ரெண்டு, ட்ரூ சொல்யூஷன் அலாய்ஸ். கெட்டிரோவில் சஸ்பென்ஷன் கொலாய்ட், கொலாய்ட்ஸ். ஓகே, வாங்க
ஹோமோஜீனியஸ் ஹெட்டிரோஜீனியஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஹோமோஜீனியஸ்னால் என்னென்னா, ஹோமோஜீனியஸ்னால் கேனாட் பி சீ செப்பரேட்லி. நம்ம ஏற்கனவே படித்தோம்ல லெமன் ஜூஸ், அதில் வந்து சுகரை தனியாகவோ லெமனை தனியாகவோ நம்மளால் பார்க்க முடியாது. கேனாட் பி சீன் செப்பரேட்லி ஹோமோஜீனியஸ், எல்லாமே ஒரே போல தான் இருக்கும். எக்ஸாம்பிள், டேப் வாட்டர், டேப் வாட்டர், மில்க், ஐஸ்கிரீம், சுகர் சிரப், இதெல்லாமே ஹோமோஜீனியஸ். ஹெட்டிரோஜீனியஸ்னா என்ன? கேன் பி சீன் செப்பரேட்லி, அதை வந்து தனித்தனியாக பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர், வாட்டரில் ஆயிலை விட்டோன்னா என்ன ஆகும், ஆயில் மேலே மிதக்கும் இல்லையா, அதை வந்து தனித்தனியாக பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஹெட்டிரோஜீனியஸ். அடுத்து செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ், மிக்சர்ஸோட செப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மெத்தட் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன்னா என்னென்னா, இருக்கு சர்டன் சாலிட் சப்ஸ்டன்ஸ் வென் ஹீட்டட் சேஞ்ச் டைரக்ட்லி ஃப்ரம் சாலிட் டு கேஸியஸ் ஸ்டேட் வித்தவுட் அட்டைனிங் லிக்யூர் ஸ்டேட். The vapors, when cooled, give back the solid substance. Example, iodine, camphor, ammonium chloride, etc. அதாவது இப்போ வந்து ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. ஐஸ் கட்டி நம்ம ஹீட் பண்ணோன்னா அது வந்து வாட்டர், ஐஸ் கட்டி வந்து சாலிட் ஸ்டேட் இல்லையா, அது ஹீட் பண்ணும்போது லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறுது, அந்த லிக்யூடை ஹீட் பண்ணும்போது அது வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஆனால் இதில் வந்து சாலிட் ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது கற்பூரம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கற்பூரம் சூடம். இந்த கற்பூரத்தை நம்ம சூடாக்கும்போது என்னாகும், அது லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறாது, ஸ்ட்ரைட்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது இல்லையா, அதுதான் சப்ளிமேஷன். ஓகே, then the next one, centrifugation இதுதான் அந்த சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சாலிடும் லிக்யூடும் சேர்ந்து இருக்கிற மிக்சரில் இருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஒரு மிக்சர் எடுத்துருக்காங்க, அதில் வந்து சாலிடும் லிக்யூடும் இருக்கணும், அதில் வந்து சாலிடை தனியாகவும் லிக்யூடை தனியாகவும் செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு, திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ட் ஃபார், இங்கே பாருங்கள், மில்க் டயரியில் நம்ம மில்க்லேருந்து க்ரீமை தண்ணியை எடுக்கிறதுக்கு இது பயன்படுது. அதே போல் இந்த கர்டிலிருந்து பட்டர் தண்ணியை எடுக்கிறதுக்கு, ஸ்குவீஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெஜ் காத், அதாவது வாஷிங் மிஷினில் அந்த ட்ரை பண்ணி கொடுக்கல, அப்போ அந்த நம்ம ட்ரெஸ் வந்து சாலிட், ட்ரெஸ்ஸில் இருக்கிற வாட்டர் வந்து லிக்யூடு, ஸோ சாலிடும் லிக்யூடும் சேர்ந்து இருக்குது, அதில் இருக்கிற லிக்யூடை மட்டும் தனியாக பிரிக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் இது யூஸ் ஆகுது. அப்புறம் லெபாரேட்டரிஸில் எதுக்கு யூஸ் ஆகுது, செப்பரேட் பிளட் செல்ஸ் ஃப்ரம் பிளட் சாம்பிள். ஓகே, தென் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இம்மிசிபிள் லிக்யூட், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் கரசின் ஆயில், நம்ம மண்ணெண்ணெய், கரசின் ஆயில், வாட்டர். இப்போ கரசின் ஆயிலையும் வாட்டர் இந்த ஃபனலில் விடும்போது வாட்டர் கீழே இருக்கும், கரசின் ஆயில் மேலே இருக்கும். ஏன்னா கரசின் ஆயிலோட டென்சிட்டி கம்மி, வாட்டரோட டென்சிட்டி அதிகம், அதனால் அந்த கரசின் ஆயில் மேலே நிற்கும். இப்போ இதை நம்ம திறக்கும்போது ஃபஸ்ட்டு வாட்டர் வரும், வாட்டர் வந்தது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா கீழே வாட்டர் இருக்கும், மேலே கரசின் ஆயில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷன் எல்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.